கடந்த வாரம் முழுமையாக கிட்டத்தட்ட பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் 9 நாட்கள் பாராளுமன்றம் நடந்தது. அதில் பாராளுமன்றத்துக்கான அந்த இடைக்கால பட்ஜெட், அதைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ராமர் கோயில் சம்பந்தமான நேற்றைக்கு அந்த ஒரு மிக ஆலோசனை அந்த சஜஷன் அந்த ஆலோசனைக்கு அந்த கூட்டம் ஒரு ஷார்ட் டைம் டிஸ்கஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமானது நடந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த யூபிஏ கவர்மெண்டில் எந்த அளவுக்கு நிதி நிலைமை சீரழிந்திருக்கின்றது என்பதை நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரு டிஆர் பாலு அவர்கள் எப்படி ஒரு தகாத முறையில் என்னிடத்தில் நடந்து கொண்டார் என்பதை அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நேற்றைக்கு எனக்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது மினிஸ்டராக நாங்கள் பேசுவோம், பாராளுமன்ற உறுப்பினராக முதல் முறையே புது பாராளுமன்றத்தில், அது நம்மளுடைய செங்கோல் வைக்கப்பட்டிருக்கின்ற புது பாராளுமன்றத்தில், அதுவும் குறிப்பாக அயோத்தியை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, அதை பேசிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காட்டிக்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை வந்து எதுக்காக மூடணும் அப்படின்றது அவங்க ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது, மக்கள் வந்து அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவல நிலை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கட்டும், அதே நேரத்தில் கோயம்பேடுத்திலிருந்தும் இயக்கணும் என்பது தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச்ன்றது அவர் மறந்துடுவாரான்னு தெரியல. கவர்மெண்ட் அப்ரோச்ன்றது என்ன? கவர்மெண்ட் ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச் இங்கே அப்படி தான் இருக்கிறார்களா? ஹோல் கவர்மெண்ட் வந்து ஒரு அமைச்சர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அல்லது தவறான தகவலை பாராளுமன்றத்தில் தவறான தகவல்களை தெரிவித்த டிஆர் பாலு, தவறான தகவலை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக, தவறான தகவல்களை தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த தகாத முறையில் நடந்து கொண்டதை நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்க. தவறான ஒரு இது கொடுத்தப்பட்ட நிதியே இன்றைக்கு இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு மட்டுமே இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுன்றது 1000 கோடி ரூபாய் கொடுத்தப்பட்டிருக்கிறது, அதை முதல்ல பயன்படுத்துங்கள் என்று தான் அந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு சொன்னார்கள், அமைச்சர் சொன்னார்கள். அதை முதல்ல பயன்படுத்தி விட்டு அவர்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதே போல் இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி அவர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள், அவர்கள் அறிக்கை கொடுத்து அதுக்கான வேலைகளையும் செய்யப்படும் என்று தான் அமைச்சரும் சொல்லியிருந்தார்கள். அது எல்லாமே கூட்டணி பற்றி நீங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள். இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை 200வது சட்டமன்ற தொகுதியில் அந்த யாத்திரை நடக்க இருக்கிறது. அதில் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். அதான் அவர் குடி சீக்கிரம் சொன்னார் இல்லையா, குடி சீக்கிரம் அறிமுகப்படுத்துவாங்க. அதாவது எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து 200வது இடம், எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே அவர்கள் ஒரு காரணம் சொல்லுவார்கள், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கும் எங்கள் தலைவர் ஓகே, போக்குவரத்து இடையூறாக நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்கிறோம் என்று நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி.